அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவ குமாரன் வெளிப்பட்டார். நம்மளாம் தேவன் குமாரர்களும் குமாரத்திகளும். நீ பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி பிறந்தாள், பொறப்பிக்கப்பட்டாள். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே ஜீவனாய், பிசாசின் வல்லமை அழிக்கிற ஜீவனாய் இருக்கிறான். உங்க அறிக்கை அவன் அழிக்கும். சொல்லணும், தாவி சொன்ன மாதிரி தாவி இது ஆள ரூபத்தை பார்த்து கணக்கு போட்டானா? இல்ல, அவனுக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது என்னன்னு புரிஞ்சிருந்தான். நான் உன்னை அழிப்பேன். அவன் பெரியவனா இருந்தான், அதை பத்தி அவன் பயப்படல. அல்லேலூயா. ஏன் உனக்கு எதிர்ப்பு? ஏன் உனக்கு போராட்டம்? ஏன் உன்னை கலங்க பண்ணுகிற சத்துரு எழும்புது? தேவ பிள்ளைகளை குறித்த பயம், பிசாசின் ஆவிகளுக்கு, பிசாசின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு உண்டு. தேவ ஜனங்கள் தேவனோட வந்தாங்க, அவங்களுக்குள்ள இருந்ததை குறித்து வேதம் சொல்லும் போது ராஜாவின் ஜெய கம்பீரம், ஜெயம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அவனுக்கு அது புரிஞ்சுதோ புரியலையோ, சத்துருக்கு புரிஞ்சுது. அல்லேலூயா. சத்துரு யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 9 சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். கர்த்தர் உங்களுக்கு தான் தேசத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை, உயர்வை, மகிமையை, கனத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார் என்றும். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். எங்களுக்கு உங்களை பற்றி திகில் பிடித்திருக்கிறது என்றும். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஏ, நீ தேவனால் பிறந்தாலே உனக்குள்ள வந்திருக்கிறது வெளிச்சம், அது இருளை துரத்தும். உனக்குள்ள வந்திருக்கிறது தேவன், அது பிசாசின் அதிகாரத்தை செயலிழக்க பண்ணும். அதுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஆளால இந்த ஆள் ஒரு ஆள் மறுபடியும் பிறந்துட்டா, அபிஷேகம் பெற்றுட்டா, ஜெபிக்க பழகிட்டாலே அதுக்கு ஒரே பிரச்சனை. தேவ பிள்ளைகள் வளர்ந்தவங்க நேரடியா வருகிற தாக்குதலையும் புரியணும், மறைமுகமா கோட்பாடுகள் வழியாக பல நம்மை நேசிப்பவர்கள் போல பாவித்து நம்முடைய ரியாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, டிவானிட்டி, தெய்வத்துவம், திவ்யத்துவம், அல்லேலூயா, தேவனுடைய திவ்ய வல்லமை, இவைகளை அழிப்பதற்கு சர்ப்பம் தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல வஞ்சிக்கிறீர்கள் உண்டு. அவைகளையும் நீங்கள் அழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிசாசுக்கு அதுதான் பயம், அதான் சொல்றான். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும். நீங்க தான் இதையெல்லாம் அடைய போறீங்க, அனுபவிக்க போறீங்க, ஆள போறீங்க என்கிற திகில் எங்களை பிடிச்சிருக்கு. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். சோர்ந்து போனார்கள். ஏ, இவர்கள் ஆள பிறந்தவர்கள், இவர்கள் ஆள பிறந்தவர்கள், இவர்கள் அடிமைகள் அல்ல. இவர்கள் எந்த அதிகார வல்லமையும் அடிமை கொள்ளுவார்கள். உன்னை குறித்து சத்துரு அறிந்திருக்கிறான், நீ ஆள பிறந்த நபர், நீ வாழ பிறந்த நபர், நீ சுதந்திரிக்க பிறந்த நபர், நீ நஷ்டமடைய பிறக்கல, கஷ்டத்திலேயே வாழ்க்கை ஓட்ட பிறக்கல. அது சத்துரு உன்னை குறித்து பயந்ததினால் அவன் கொண்டு வருகிற தந்திரமான கட்டுகள். உன்னை குறித்து நீ வளர்ந்து விடுவாய், பெருகி விடுவாய், உயர்ந்து விடுவாய், நீ வாழ்ந்து விடுவாய், நீ நன்மை அடைந்து விடுவாய் என்று உன்னை குறித்து சத்துரு அறிந்து உன்னை குறித்த கலக்கம், உன்னை குறித்த பயத்தினால் உன்னை அடிமைப்படுத்துகிறான், கட்டி வைக்கிறான், உன்னை சிறைப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட தந்திரமான சத்துருடைய கட்டுகள் இந்த நாளில் அழியட்டும். அல்லேலூயா. சிம்சோனை கண்டு பயந்தனாலதான் அவனை தேடினாங்க கட்டுறதுக்கு. தாவீது ராஜானவனை அவனை பார்த்து பயந்துதான் அவனை பிடிக்கும்படி தேடினார்கள். ஓமர் இருக்கிற ஆளுகை காத்துக்கோ, உன்னை குறித்து பிசாசுக்கு திகில் உண்டு. உங்ககிட்ட இருக்கிற தேவன், தேவ பிரசன்னம் ஒரு பெரிய பழு சாத்தானுக்கு.
ஆண்டவர் சத்ருவுதான் உருகினான்,
அவன் மெழுகு மாதிரி நீ உருக பண்ணுகிற ஆளே. பிசாசனுடைய ஆதிக்கம் ஒரு மாறுது, ஒரு மாறுது, ஒரு மாறுது. உனக்குள் வந்த தேவனால் சேரக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. பட்சி தணிக்கிற அக்கினிய உனக்குள்ளே இருக்கிறவர் பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. இப்போ பிசாசின் வல்லமை பட்சிக்கப்படுது, பட்சிக்கப்படுது, அழிக்கப்படுது. ஆவியனுடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு மாறுதலை கொண்டு வருகிறது, மாறுதலை கொண்டு வருகிறது. பிசாசனுடைய கிரியைகளை அழித்து மாற்றுகிறவர், அழித்து மாற்றுகிறவர். வீட்டில் இருக்கிற மனுஷன் பிள்ளைகள் கிரியை செய்கிற கொல்லாத வல்லமைகள் ஆவிகள் இப்போ இயேசுவே ஆவிகள் எரியும். சுட்டரிக்கும் அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இப்போ. ஆவியானவரே கேளு, உனக்குள்ள அந்த அக்கினி வரட்டும், உனக்குள்ள அக்கினி வரட்டும், உனக்குள்ள அந்த அக்கினி வரட்டும், உனக்குள்ள அந்த அக்கினி வரட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அக்கினியானவர் இறங்கி இறங்கி ஒவ்வொருவரும் பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். தோலில, தோல்ல, 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 சதையில, 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 நரம்புல, ரத்தம், நாளங்கள், மூளையில, ஒவ்வொரு அவயங்கள உள்ளும், உள்ள, உள்ள, எலும்புக்குள்ள இறங்கி. ஹல்லேலூயா. உன் தேவன் உன்னிலே பற்றி எரிகிற அக்கினி, உன்னிலே பற்றி எரிகிற அக்கினி. நீ ஒரு தீப்பிழம்பு, அவர் பற்றி எரிகிற அக்கினி. அப்படின்னா அவர் வெளிப்படணும், அவர் வாழணும். நீ இல்ல வாழ்றது, நீ இல்ல பேசுறது, நீ இல்ல செயல்படுறது. நீ உனக்காக சண்டை போட்டு உனக்காகவே பேசி உனக்காக வழக்காடி உனக்காகவே அவர் வாழணும். பவுல் அதான் சொன்னார், நான் அல்ல, நாட் ஐ பட் கிறிஸ்ட் லிவத் இன் மீ, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறான். பற்றி எரிகிற அக்கினி உன்னை காணும் போது சத்தருடைய இருதயம் எல்லாம் உருகி போகும், உருகி போகும், உருகி போகும், உருகி போகும். சத்தருடைய வல்லமை உருகும், உருகி போகிறான். தேவனை எரிகிற அக்கினியாக எரிய விடு. அவர் என்ன சொல்றாரு? அவர் அக்கினியா இருக்கிறாரு, அவரை அணைச்சிடாத, அவரை அணைக்காத, அவரை எரிய விடு. அவர் எரிந்தால் உன்னிலே, அவர் எரிந்தால் வசத்திர உருகுவான். உருகட்டு. நீ அக்கினியா போன போகிற இடத்துல உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற அம்புகள் ஆயுதங்கள் உருகி போம், உருகி போம். Thank you Jesus. Hallelujah. தேவனும் நீயும் சேரும்ப நெருப்பும் விறகும் வச்சீங்களேன், இது எரியும் இல்லையா? நீ தேவனோட சேரும்போது நீ எரிகிற ஆளா இருப்ப. இப்ப இது போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டே போவோம், எரிச்சுக்கிட்டே போ. அவன் மெழுகா இருப்பான், உன்னை பார்த்தாலே அது உருகிரும். உங்களுக்குள்ள கர்த்தர் எரியணும், பேக்க வேலையை அதை அணைக்கிறது. அதனாலதான் அதுக்கு பயமே, ஏன்னா ஆண்டவர் உனக்கு தான் வாக்கு தத்தத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை தந்தார், உங்களுக்கு நன்மையை தந்தார், உங்களுக்கு வாழும் வழியை தந்தார், உங்களுக்கு வாழ்வுக்கான மேன்மையை தந்தார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தந்தார், உங்களுக்கு வாக்கு தந்த மேன்மைகளை தந்திருக்கிறார். சுக வாழ்வை தந்தார், ஜெய வாழ்வை தந்தார், பலமுள்ள வாழ்வை தந்தார். ஆமே. சுதந்திரிக்கிற வாழ்வை தந்தார், கிரியை செய்கிற வாழ்வை தந்தார், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கத்தக்க வாழ்வை தந்தார். நன்றி ஐயா. தேவன் உனக்கு தந்த மேன்மை, நீ தேவனோடு பற்றி எரியும் போது சத்ரு உன்னை கண்டு விலகி போகும், நீ அதை சுதந்திரிப்பாய். உன்னுடைய நன்மைகளை பிடித்து வைத்த வல்லமை இன்றைக்கு மெலிந்து போகிறது, மெலிந்து போகிறது. உன் சொத்து, உன் வருமானம், உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு,
குடும்ப வாழ்வு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை உயர்வு வேலையிலே மேன்மை வருமானம் அனைத்தையும் பிடித்து வைத்திருக்கிற வல்லமைகள் ஆவிகள் இயேசுவின் ஆவிகள் உருகுதே அழியுதே மெலியுதே இப்போ உன் வாகனம் உன் வீடு உன் வீட்டின் சம்பத்து உன்னுடைய வருமானம் உன் பைனான்சியல் காரியங்கள் அனைத்திலும் பிடித்து வைத்திருக்கிற வல்லமை பிடித்து கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எதிர்ஜப வல்லமைகள் மந்திரவாத ஆட்சிகள் சாபத்தின் கட்டுகள் மெலியுதே அழிந்து போகிறது உன்னில் இருக்கிற தேவ பிரசன்னம் சத்துருவை மெலிந்து போக பண்ணுகிறது தேவன் உனக்கு நன்மையை தந்தான் வீட்டை தந்தான் உனக்கு வீடு உண்டாயிற்று நன்மை ஆசீர்வாதம் உண்டாயிற்று ஜெய வாழ்வு உண்டாயிற்று உனக்கு முன்பாக திறந்த வாசல் உண்டாயிற்று திறந்த வாசல் உண்டாயிற்று நன்மையின் எல்லை உண்டாயிற்று பலன் வந்தது அதை அடைந்துகோ ஆவியானவர் இன்றைக்கு நிபலப்படுத்துகிறார் தடை செய்கிற வல்லமைகள் உருகி போகுது பிடித்து வைத்த ஆவிகள் உருகுது ஆவியானவர் உனக்காக ஜெயிக்கிறார் உன் வீட்டின் எல்லையில் உன்னுடைய போக்குவரத்தை பார்த்துக் கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை சகிக்க கூடாது உனக்கு விரோதமாய் பதிவிட வைக்கிற பாகாலின் ஆவிகளுக்கு பலவிதமான பணிவிடை செய்து உன்னை குறித்து பொல்லாங்கனோடு பேசுகிற பொல்லாத ஆவி பொல்லாத ஸ்திரி பொல்லாத காலாய் இப்பொழுது சங்கரிக்கப்பட்ட ஆவியானவர் உன்னை காக்கிறவர் உன்னை ஆதரிக்கிறவர் உனக்கு உதவி செய்கிறவர் உனக்காக கிரி செய்கிறவர் உன்னை காக்க அதுக்கு பலம் இல்லை அதுக்கு கை அதுக்கு தூக்க முடியல என்ன ஆயிட்டது மெலிந்து போயிட்டு சோர்ந்து போயிட்டு உருகி போயிட்டு உருகிட்டு பலன் உருகிட்டு சாத்தானுடைய பலன் உனக்கு விரோதமாக எழும்பின ஆவிகள் உருகி 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 போயிட்டு தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டான் தேவன் உனக்கு மேன்மையை தந்தான் உனக்கு தேசத்தை நன்மைகளை ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் பண்ணினான் ஆகையால் தான் சத்துருவால் அதை தாங்க முடியும் சத்துருக்கு பயம் எண்ணாகம 23 மூன்றாம் வாக்கியம் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கமடைந்து கலக்கமடைந்து இவனுக்கு பயமும் கலக்கம் வந்தனால அவன் ஆலோசனை பண்ணி இதை எப்படியாவது அழிக்கணும்னு திட்டம் போடுறான் யார இந்த ஜனத்தினுடைய மேன்மையை கெடுக்கணும் உன்னுடைய நன்மையை பார்த்து கெடுக்கிற உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற திலையாமின் ஆவிகள் நன்மைக்கு எதிராக பேசுகிறவர்கள் பேசுகிற ஆவிகள் எதிராக செயல்படுகிற ஆவிகள் இன்றைக்கு இன்றைக்கு அழிக்கப்பட எழுந்தருளுகிறவர் என்ன சொல்லுகிறார் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவை மேய்ந்து போடும் என்றான் தேவன் இந்த ஜனங்களுக்கு மேய்கிறத கொடுத்திருக்கிறான் அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு அவன் பயந்தான் அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அனுப்பி எகிப்தில் இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி இவங்க விசாலத்தை மூடி எனக்கு எதிராக இறங்கி இருக்கிறார்கள் நம்ம யாருக்குமே எதிரி இல்ல ஆனா அவன் எதிரியா நம்மளை பாக்குறான் அதான் பிரச்சனைங்க அல்லேலூயா அதாவது உன்னுடைய லட்சணத்தை பார்த்து பேய் கண்டுபிடிச்சிட்டான் இவங்க எல்லாம் எடுத்து ஆக்குபை பண்றாளு எல்லாத்தையும் பட்சிக்கிறாள் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நபர் அல்லேலூயா நன்மையை எடுத்துக்கொள்ளுகிறாள் அதுதான் அதனால அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிராக இறங்கி இருக்கிறார்கள் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் என்னிலும் பலவான்கள்
பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எப்படி இருந்தாலும் சரி நீர் இங்க வாரோ நீர் யாரை வாழ்த்துறீரோ அவன் வாழுவான் யாரை தாழ்த்துறீரோ அவன் தாழுவான் அப்படின்னு இவன் யார கூப்பிடுறான் ஞானதிருஷ்டிக்காரன் அல்லேலூயா இவங்க ஜெயிக்க கூடாது இவங்க கிரிய வாய்க்க கூடாது இது அவங்க முன்னேறி போயிடக்கூடாது இவங்க அதை அடைய கூடாது அல்லேலூயா நீ செய்கிற காரியம் உனக்கு வாய்க்கும் நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் நீ வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் நீ கையிட்டு செய்கிற அனைத்து காரியத்திலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் சாபங்கள் போயிட்டு சாபங்களை நீக்கின தேவன் சாபங்களை நீக்கினவர் சரீர நன்மைக்கு விரும்பின சாபங்கள் நீங்கி போகிறது நீங்கி போ நீங்கி போ சரீரத்தின் நன்மைகள் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் சாபங்கள் செய்வினைகள் அழிந்து போ உன் கிரியைகளை விட்டு உன்னுடைய வீட்டின் காரியங்களை விட்டு உன்னுடைய தொழிலை விட்டு வேலையை விட்டு வாகனத்தை விட்டு வருமானத்தை விட்டு மனிதனுடைய வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் எதிரான வார்த்தைகள் இப்பொழுது இயேசுவை நாமத்தில் அழிந்து போ அறிக்கை செய் வாகனத்தை விட்டு அழிந்து போ வாகனத்தை விட்டு அழிந்து போ வேலையை விட்டு அழிந்து போ வருமானத்தை விட்டு அழிந்து போ அல்லேலூயா சாபம் என்பது வாய்க்காம பண்றது அதான் வாய்க்காம நடக்க கூடாது போக கூடாது கிடைக்க கூடாது கட்ட கூடாது வாங்க கூடாது வளர கூடாது வேலை கிடைக்க கூடாது ஏதோ ஒண்ணு அல்லேலூயா சுகத்துக்கு விரோதமான வியாதி பலவீனம் இப்படி பல இப்படி காரியங்களை நீ அடைய பொருள்னு அறிஞ்சு அதை தடுக்கிறான் அவனுக்கு தெரியுது நீ அக்கினியோட வர்ற உன்னை அணைக்க பார்க்கறான் நீ பலத்தோட வர்ற நீ தேவனோட வர்ற உனக்குள்ள பலன் உண்டு நீ பலவான் சத்துருவை விட நீ பலவான் பகைஞனை விட பலவான் துன்மார்க்கனை விட நீ பலவான் அதிகாரிகளோட பலவான் ஆளுகிறவனை விட பலவான் உலகத்தை பாழாக்குகிற பிசாசை விட நீ பலவான் நீ பலவான் உன் வீட்டுக்குள்ள கிரியேஸ்வர எந்த ஆவிகளை விட நீ பலவான் நீ பலவான் நீ பட்சிக்கிற அக்கினி நீ பட்சிக்கிற அக்கினி உன்னை அக்கினியை மாற்றுகிறவர் உன்னை நெருப்பை போல் மாற்றுகிறவர் சாத்தானுடைய கிரியைகள் தகடுகள் செய்வினை தகடுகளை சுட்டரிக்கிறவர் சுட்டரிக்கிறவர் எரியட்டும் 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 எரிந்து அழியட்டே ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் மேன்மையா மகிமையா ஜெயமா பலமா பலமா ஆமே மாற்றுகிறவர் 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி சொல்லி மகிமைப்படுத்தி பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும் உன்னிலே பட்சிக்கிற அக்கினியானவர் அக்கினி மயமான தேவன் அக்கினி மயமான தேவன் உனக்குள்ளே உனக்குள்ளே அது உன் வீட்டிலே அது உன்னுடைய எல்லையிலே உன் வேலையிலே உன் கிரியைகளிலே பற்றி எரிகிறவர் பற்றி எரிகிறவர் அக்கினியாய் பற்றி உச்சம் தலைமுடன் கால்வரை ஆவியாத்ம சரீரம் வாழ்வின் அனைத்து பகுதியிலும் பற்றி எரிகிற அக்கினியா பட்சிக்கிற அக்கினியா ஒவ்வொருடைய வாழ்வில் நாடிலே வியாபரித்து அனைத்து பகுதி ஆட்கொள்வதற்காக உள்ளங்களை மனதை சுபாவங்களை கிரியைகளை பேச்சுக்களை சரீரத்தின் காரியங்கள் அனைத்தும் ஆவியான ஒப்புக் கொடுக்க ஒவ்வொருமே ஆவியினுடைய மகிமை இந்த நிமிஷம் முதல் வியாபரித்து பற்றி எறிகிற கிணியா சத்துருடைய பலனை அழித்து சத்துருடைய பலனை உருகி போக பண்ணி சத்துரை மெலிந்து போக பண்ணி எதிரான வல்லமை அழித்தே ஒவ்வொருடைய வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர் உயர்ந்திருந்து பலவான்களாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் மகிமையோடு மகிழ்ச்சியோடு ஜெயத்தோடு பலத்தோடு சுகத்தோடு பூரண நல்வாழ்வோடு கையின் கிரியைகள் அனைத்திலும் ஆசீர்வாதத்தோடு எல்லா ஜனத்தின் நன்மையான காரியங்கள் அனைத்துக்கும் விரோதமாக சத்துருடைய எல்லா பதிவிடைகள் சத்துருடைய எல்லா கட்டுகள்
பொல்லாத மனிதர்கள் மூலம் கிரியேஷன் ஆவிகள் எல்லா கட்டுகள் தடைகள் தீமைகள் வார்த்தைகளால் வந்த ஆவி அனைத்து விதமான வலு சர்ப்பத்தின் குறைத்த அதிகார வல்லமை அழிந்து அழிந்து உருகி கலங்கி செயலற்று முற்றிலுமாய் அழிந்தே போகட்டும். வீடுகளை விட்டு அணியட்டும், பிள்ளைகளை விட்டு அணியட்டும், சரீரங்களை விட்டு அணியட்டும், வேலைகளை விட்டு அணியட்டும், முன்னேற்றத்தை விட்டு அணியட்டும், வருமானத்தை விட்டு அணியட்டும். கர்த்தரால் உயர்ந்திருப்பதா நிறைந்திருப்பதா பரிபூர்ண நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மேன்மை உண்டு, ஜெயம் உண்டு, வாழ்வுண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதங்கள் உண்டு. அனைத்து பகுதியில் உண்டாகும் தேவாதி தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையினாலும் மகிமைப்படும் ஜெயத்தோடு வாழும் அக்கினியாகிய தேவ பிரசன்னத்தில் ஒருவர் கூட அனைத்து போடாதபடி கெடுத்து போடாதபடி கெடுத்து போடுகிற தீமைகள் கெடுத்து போடுகிற எல்லா சுயத்தின் கிரியைகள் மாமிச சுபாவங்கள் வார்த்தைகள் நடத்தைகள் கீழ்ப்படியாமைகள் பொல்லாப்புகள் அனைத்தையும் மந்திரவாதங்கள் மனிதனுடைய எரிச்சல்கள் எதிர்வான கிரியைகள் அனைத்தும் ஓவடை வாழ்வை விட்டு அழிந்தே போகட்டும். ஓவடை வாழ்க்கையில் மகிமையும் மேன்மையும் புதிய மகிமை உமக்கே சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.